வெல்கம் டு நர்கிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டையை வச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மூணு முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. மூணு முட்டையுமே இப்போ நம்ம துருவிக்கலாம். இப்போ மூணு முட்டையுமே நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இது கூட அரை டேபிள்ஸ்பூன் வத்தப்பொடி, அரை டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், கால் டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், கால் டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறமா ஒரு ட்ரையான பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் மைதா மாவு அதில் சேர்த்துக்கோங்க. அது கூட குக்கிங் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் பிசைகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் இதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்து நல்லா மாவு இருக்குது. இப்போ ஒரு தடவை இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக உருண்டை எடுத்துகிட்டு அது கைக்குள்ளேயே வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு அதில் நம்ம உருட்டி எடுத்து வச்சுருந்த உருண்டையை வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மெல்லிசாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். எந்த அளவு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ நீங்கள் அந்த அளவு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் வைக்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம ஏன் வந்து முட்டையை வந்து துருவினோம் அப்படின்னா, துருவுனா தான் உள்ளே வைக்க வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து முட்டையை துருவினோம். இப்போ இதை வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அழுத்தி தேய்ச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி ஒரு சைடாக மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து வச்சுட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஃபோல்ட் பண்ணி இந்த கார்னரில் வந்து வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை வச்சும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே வச்சுருந்த ஸ்டஃப் வெளியே வராமல் இருக்கும். நான் வந்து மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் வந்து கோதுமை மாவு கூட எடுத்து செய்யலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் இல்லை ஏதாச்சும் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை இதில் வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயுமே நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு சைடுமே திருப்பி நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு சைடு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு வச்சிடலாம்.
எல்லாமே வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. உள்ள ஸ்டஃப் வச்சு இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.